con chưa biết. Nhân loại ăn mày đi ra. Phải đọc chưa? Thế là Indra Bharasa đi ra. Indra Nula Sri Yana Mula Naya Ma. Yên lấy đi cái này sao? Thế là Chào được cái gì ra mà. Ôi, இவனும் பெரிய வாசக மட்டமா என்ற வியக்கமளவு இங்கு கூடியிருக்கின்ற தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு மேக்சிமம் ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் எனக்கு மிஸ்டர் சாருவோட பழக்கம். இன்னும் உண்மையை சொல்ல போனா அவரை எழுத்துகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறான தவிர நான் படிச்சதில்லை. பட் நிறைய பேர் அவரை பத்தி பல்வேறு விதமாக விமர்சனம் பண்றாங்க. ஒண்ணு சொல்றேன், அவனுக்கு எவன் விமர்சனத்துக்கு ஆளாகிறானோ அவன் தான் அறிவாளி. மரவட்டையையும் மண்புழுவையும் எவனும் விமர்சனம் பண்ண மாட்டான், நல்ல பாசத்தான் விமர்சனம் பண்ணுவான். நான் அப்ப என்னுடைய நண்பர் மிஸ்டர் கிருஷ்ணா குமார், என்னுடைய மிகவும் நெருங்கிய நண்பர், கோயம்புத்தூர்காரர். அவர் ஒரேஷியஸ் ரீடர், நிறைய புத்தகங்கள் படிப்பார். அவர்கிட்ட ஒரு நாள் ஜாதக பிரச்சனை ஏதாவது கிடைக்குமான்னு சொன்னார். அவர் கொண்டு வந்து என் டேபிள் ஏதாவது புத்தகத்தை கொட்டினார். படித்தோடனே ஐ வாஸ் எலக்ட்ரிஃபைட். ஆனால் ரொம்ப அற்புதமாக அவருடைய தமிழ் ஆளுமை, ஆங்கில ஆளுமை, யதார்த்தம். எனக்கு அப்படின்னா இப்ப நான் வீடர் நினைவு நடக்கிறேன் இல்லையா, ரொம்ப பேர் அந்த திருப்தி எல்லாம் எப்படி இருக்காங்க. பிகாஸ் நான் ரொம்ப நேக்கட் ட்ரூத் அது ரொம்ப பேரால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அவங்க எதுவும் நினைச்சிருந்தாங்க என்னோட வயசாகிட்டதுனால நான் சாமியார் பத்தி தான் எழுதப்படாது. ஆனா நான் எழுதினால நேக்கட் ட்ரூத் சாவல் கையினால் எழுதுறது ரொம்ப ப்ரூட்டல் ட்ரூத். எனக்கு பிடிச்ச காரணம் நம்ம மாதிரியே ஒரு ஆள் வெள்ளத்துல எதையும் மறைக்காம இருந்தார். அதே மாதிரி என்னை பத்தி அவர் சொன்னார், காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஐ ஆம் நாட் அட் தி மெர்சி ஆஃப் எனி மியூசிக் டைரக்டர். ஐ ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் லெக். பட் தட் இஸ் அ வில் ஆஃப் த ப்ராகிரஸ் நினைக்கிறான் நான். அதனால பல விஷயங்கள எனக்கு அவருக்கும் ஒரு வேவ் எனக்கு சரியா இருக்கு. அவருடைய நூல்கள் எல்லாத்தையும் படித்தேன், அதிக பழக்கம் இல்லை. அந்த வாரம் நான் தேவனுக்கு வாரம் வாரம் அப்பப்பதான் கொடுப்பேன். சோ இந்த வாரம் நினைவு நாடகத்தில் என்ன எழுதலாம்னா திடீர்னு ஏன் இந்த சார நிவேதா பத்தி எழுதக்கூடாது. அவ்வளவு பெரிய ரமகிருஷ்ணர் ரைட்டர், தமிழ்நாடு சரியாக இனம் கண்டுகொள்ளவில்லையோன்ற கவலை எனக்கு ஏற்பட்டது. அதை பத்தி டீட்டெயிலா இடம் எழுதினேன். எனக்கு ஒண்ணு அவர் பழக்கமே கிடையாது, அவருடைய பேசே எனக்கு பழக்கம் கிடையாது. மிகடல்ல ரொம்ப ஒரு 2-3 pages அவரை காமெண்ட் பண்ணி எழுதியிருந்தேன். அப்பதான் அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணாரு. அப்புறம் என்ன பார்க்கணும்னாரு, ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். அப்படிதான் அறிமுகம். அப்புறம் இந்த புத்தகம் வெளியிட்டு அவர்கிட்ட வந்து என்னை கூப்பிட்டாரு. நான் என்னுடைய டியூட்டியுமே ஏறி ஒரு ஹாஃப் டே தான் ஃபுல் ஒர்க் பண்ணேன், ஹாஃப் டே ரிலாக்ஸ்டாக புக் படிப்பேன். என் புத்தகம் நேரத்தை முடிஞ்சு கொடுத்த உடனே ஒரு ஏற்கனவே நான் 120 பக்கம் படித்த பேர் வைக்க முடியல. நீங்க வந்து வாழ்க்கையில் இப்ப ஆக்சுவலி இந்த ஆன்டி ஆட்டோபிக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஆட்டோபிக்ஷன்னா நான் நிறைய பல பேருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சவர்களை பத்தி உரையாடு. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் எழுதாங்க, தேர்ட் பர்சன் எழுதும் தன்னுடைய வரலாறு நிகழ்வுகள். அப்படி பார்க்க போனா வனவாசம் கூட ஒரு ஆட்டோபிக்ஷன் தான். அவன் அப்படின்னு தான் கண்ணதாசன் சொல்ல ஆரம்பிச்சு எழுதியிருப்பார் தேர்ட் பர்சன். பட் அதுக்கு பிக்ஷன் கிடையாது, கொஞ்சம் பிக்ஷனை கலந்து எழுதுற போது ரொம்ப ரம்யமா இருக்கும். பெரிய இதை திரட்டி படிக்கிறச்ச இவருடைய உலகளாவிய ஞானம் என்னை ரொம்ப ஈர்த்தது. நீங்க சில சமயம் உலகத்துல ரொம்ப ராவா உண்மையை சொல்ற போது, குரூடா சொல்ற போது என்ன என் முகத்தை புரிப்பாங்க. ஆனால் அது தர்மம். ஒரு எழுத்தாளர் எவருக்கும் அஞ்சாமல் உள்ளது உள்ளபடி எழுதலாம். அது அடுத்தவங்க ஹாப்பி.
பட் இயல்பாக எழுதணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவர் என்னென்ன அந்த நூலில் டிராவல் பண்ணிருக்காரு. திடீர்னு பார்த்தா இந்த கம்பர்களுடைய ராமாயணத்தை சீரகத்தை தான் அறிமுகப்படுத்தார். அந்த இடத்துல ஒரு பாடலை பார்த்து சிரித்தது செங்கட்சியம்னு கேள்வி கேட்கிறாங்க. எதுக்கு இப்போ மேற்கு அழகேசிங்கிறது எதுக்கு கம்பர் ராமாயணம் சொல்லும் போது சிரித்தார் அந்த அரிசிங்கிறது வரலாறு இருக்கு. குரு பரம்பரைகள் இருக்கு, இந்திரா பார்த்தது தெரியும், அதெல்லாம் ஆறாயிரம் படி மூவாயிரம் படி குரு பரம்பரைகள் அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி திடீர்னு சித்தர் பாட்டு விட்ட போறாரு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் படிச்சுதான் ரொம்ப அப்கோர்ஸ் மனிதன் வந்து காதல் காமம் இல்லாத மனிதன் உலகத்தில் கிடையவே கிடையாது. காதலே ஒரு இன்ஃபாக்சுவேஷன் என்னுடைய கருத்து. வளமுடிதான் என் நண்பர் ரொம்ப பிரமாணமாயினார். காமம் என்பது மூக்கு, காதல் மூக்கு தீமை. அதுதான் உண்மை. இப்படியெல்லாம் இவன் எழுதிட்டே வரைச்ச ஒரு சென்சார் பண்ணப்படாத படத்தை பார்த்தது போல இருக்கு. பட் அவருடைய லாங்குவேஜ் அடிச்சு போடுறாங்க, தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே அவருடைய ஆளுமை இருக்க சொல்லுகிற முறை, அது அந்த கிரகத்தை கொஞ்சம் கூட மனசு நமக்கு தோணாம, அதுதான் அவருடைய எழுத்தின் வெற்றி. திடீர்னு என்ன பண்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உரங்காவலி ராமானுஜர் சமாஜாரம் உரங்காவலி அப்படி அவருடைய ஒரு சாப்டர் சாப்டர் அந்த டிரான்சிஷன் இருக்க வியக்கத்தக்கமாக இது மாதிரி பல விஷயங்கள் எழுதியிருக்காரு. என்ன எனக்கே ரொம்ப ஆச்சரியம், நிறைய நண்பர்கள் கேட்டாங்க எனக்கு இந்த விடாமல் பொருட்களும் ரொம்ப பிரசாமலாம் படிச்சிருக்கீங்களா தெரியுமா அவரை பற்றி தான். அவர் சாவு நினைத்தாங்க தெரியுமே தவிர அவர் ஒன்றும் சாவு மகிழ்ந்தார் பயப்பட்டு சாவு மகிழ்ந்தா ஃபாதர் எக்ஸலன்ஸ் ஐ வாட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஒரு உதாரணம். அதனால எது சொல்ல வரன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லையை தாண்டி பல தேசங்களுக்கு சென்று அந்த ஊர் கவிஞர்கள் அந்த ஊர் இயல்புகள் இதையெல்லாம் நமக்கு புத்தகத்தில் பதிவு பண்ற வேற எந்த நூலையும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் வந்து இந்த நாவலை பத்தி என்னையா தெரியும், சிறுகதை பத்தி சிறுகதையை பத்தி உனக்கு என்னையா தெரியும் நான் கேட்க முடியாது. இவனுடைய கேரியரை சிறுகதை எல்லாம் ஆரம்பிச்சது 1952 ஆகஸ்ட் மாதம் கலைமகள்ல நான் பிராந்தியன். அதான் முதல் கதை சிவாஜியாக சொல்லுவார், பிற்காலத்தில் சினிமாவுக்கு போக அறிகுறி தலைப்பில் தெரியுது பிராந்தியன். நான் நிறைய சாஸ்திரியெல்லாம் எழுதி அப்புறம் கல்வி தான் என் முதல் ஆளுநர் சேர்த்தார். 14-15 ஹவுஸ் நான் ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் சின்ன சின்ன துணுக்கள் தான் நான் எஸ்எஸ்சி படிக்கிறதே தேட்டா சுஜாதா சுஜாதா வந்து சின்ன சின்ன துணுக்கள் தான் அந்த பத்திரிகை கல்கி இந்த கதையை கவிதைகள்லாம் நீ தான் என்ன திருந்தீங்கன்னு கேட்டேன். நான் தான் அவர் தான் எனக்கு சுற்றிக்கிட்ட ஒரு அறிஞர் தலைவர் சேர்த்தவர். அதனால எனக்கு வந்து கதைகளை பற்றி நல்லா தெரியும், எல்லா இடத்தாலும் முன்னாடி நான் பழகியிருக்கேன். அதெல்லாம் வச்சு அகிலம் ஆளுநர் சாப்பிட்ற காலத்தில் எனக்கு தெரியும். அதனால இதெல்லாம் பார்க்கிற போது என்ன சாவல் நிலையாக எழுத்து வந்து என்ன 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 பயமுறுத்துறது எந்த விதத்தில் வித்தியாசம் இருக்கு என்ன வாய் பீப்புள் ஆர் காமெண்டிங் காமெண்டிங் வாய் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன். பார்த்தா ரொம்ப தவிர தெரியல. இப்போ எல்லாருமே ஒரு யதார்த்தமாக எழுதலாம், நடை பிரமாணமாக இருக்கலாம், பட் கசப்பான உண்மைகளை மனிதனுடைய உள் மனத்தில் அடங்கியிருக்கிற ஆசைகளை தைரியமாக வெளியே சொல்லி அதை எழுதுறதுக்கு ஒரு துணை வரும். என்னமோ ஒரு சிஸ்டம் செஞ்சுட்டார் அப்படின்னா சொல்ல முடியாது. அது விஸ்வாமித்திரனே வழிக்கு வந்த இடம். அதெல்லாம் பற்றி இவ்வளவு பிரமாதமாக அவர் எழுதுற போது எனக்கு ஒன்றும் ஒரு கொச்சியாக தெரியல. ஆனால் அது கற்று அறிய வேண்டிய விஷயங்கள் நிறைய அவருடைய எழுத்துல இருக்கு. அவருடைய இந்த எச்சரிக்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் தான் சொல்லலாம். பல சந்தர்ப்பங்கள் பல ஆட்கள் பார்த்தது பலரோட பணிகளும் இப்படி பலவிதமானது. அவருடைய அற்புதமான நடையினால நம்மை இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பலாம வாசிக்க வேண்டிய ஒரு தன்மை இருக்கு. பட் அவருக்கு இவ்வளவு வாசிக்கிறது இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அவர் என்ன நிறைய எழுதணும், அவரை ஏதோ ஒரு மாதிரியான கண்ணோட்டத்தில் உலகம் பார்ப்பதை தவிர்த்து அவர் உன்னதமான ஒரு எழுத்தாளர் என்கின்ற எண்ணத்தை இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டேன்.
இல்லாதவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.